அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான முகந்தன் முரளின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 23/5/2022 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரைக்கும், மதியம் 4:30-5:30 வரைக்கும். ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7:30-9 வரைக்கும். யமகண்டம் காலை 10:30-12 வரைக்கும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷ நட்சத்திரத்துக்கு முழுமையான சந்திராஷ்டம், அதாவது கடகராசிக்கு. இதுவா நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் நிறைய பூமி மனை இடம் வாங்க முடியலையே, உள்ள ஒரு சென்ட் நிலம் கூட நம்ம பேரில் வாங்க முடியலையே, வாங்கின இடத்துல வீடு கட்ட முடியலையே, இப்படின்ற ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்தமாரி பூமி மனை வாங்க முடில, கட்டின இடத்த வீடு கட்ட முடில, இப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் துயரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அற்புதமான ஒரு பரிகாரங்கள் இருக்கிறது. என்னென்றால், வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமென்று காலை 6 மணிக்குள்ளார நீங்கள் முழுமையாக தலையோடு குளிச்சுட்டு, இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் வேணாலும் செய்து கொள்ளலாம். அப்போ ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய நபர்கள் காலையில் 6-7 வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஓரையில் அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ மாலை வாங்கி கொடுத்து, மாலையை போட்டு அந்த சாமிக்கு வந்து கற்பூரம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 6 கற்பூர பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்பூரமாக சின்ன சின்னதாக வச்சு ஒரு பத்தி அதை கற்பூரத்தை பற்ற வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாமல் இதை கொண்டு போய் செஞ்சுன்னா மிக விரைவில் அந்த பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உற்சாகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய அற்புதமான ராசி பலனுக்கு சென்று விடுவோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், நல்ல ஒரு சிறப்பு தன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி அமையிருக்கிறது. அரசியல் இருப்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியும் பொன்னான காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அமையிருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனைகளும் குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று பாசங்களும் அறியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி அமையிருக்கிறது. புதிய நட்புகள் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்னைக்கு நீங்க விநாயகரை வழிபாடு செய்வது சகலவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைத்துக் கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு வெளிநாட்டு செய்திகள் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள்லாம் அற்புதமான முறையில் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், படிப்பில் பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்தவங்களும் படிப்பில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அடுத்த லெவல் படிப்புக்கு என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் திருமண யோகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. விளையாட்டுத் தொழில் இருப்பவர்களும், சினிமா தொழில் இருப்பவர்களும், பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரும் அங்காளம்மன் வழிபாடு செய்வதும் சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, கடந்த 2.5 படாத படப்பட்டிருப்பீங்க. சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம், பதற்றம், படபடப்பு இந்தமாரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இந்த பிரச்சனைந்தெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கி உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள், நல்ல தகவலெல்லாம் உங்களுக்கு தேன்போல் இனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், அதேமாரி வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு
அற்புதமான காலகட்டங்களாக இன்றைக்கி அமைய இருக்கிறது அப்படின்றது இன்றைய நாட்களுக்கு சிறப்பான முறையில் அமைய இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும். இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுப்பதன் மூலமாக சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நடைபெற இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனசுக்குள்ளார ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனசுக்குள்ளார ஒரு படபடப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. ஆகையால் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் புதிய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றத்தை கொடுக்கறனால கவனமாக செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்களிடத்தில் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இருக்கிறது. இன்றைக்கு துர்கை அம்மனும் மற்றும் மரங்களுக்கு செடிகளுக்கு ஒரு கூட தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து தெளிவாகி மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய புதிய பயணங்கள் புதிய புதிய வெற்றி பாதைகளும் அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது. அதே போல் இன்றைக்கி உங்களோட திறமைகள் உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு திருப்பு முனைகள் அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை பலங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு இரட்டிப்பு வெற்றி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உண்டு அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்னாம் நம்பரும். இன்னைக்கு நீங்க முருகரை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய யோகமான நாளாக அமைத்து கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னால் தேவையில்லாத மருத்துவமனை செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், படபடப்புகள், சூழ்நிலைகளை இன்றைக்கி உருவாக்கி விடும் அப்படின்றது இருக்கிறது. பழைய நட்புகள் புதிய நட்புகள் உங்கள் மேலே வீண் பழிகள் வீண் குறைகள்லாம் சொல்லுவாங்க. அது கோபப்பட்டு வார்த்தையை பேசுனீங்கன்னா அது உண்மையாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு பயமும் சூழ்நிலைகளும் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி விடும் அப்படின்றது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாள் இன்றைக்கி இருக்கு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதேமாரி வரவு செலவு பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். சொந்தமாக தொழில் சேருங்கள். அடிமை வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு உடல் உபாதைகள் தொந்தரவு பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர். இன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சகல விதமான நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு யோகோன்னு வளர்ச்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதீத லாபம் முன்னேற்றங்கள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, ஷோரூமில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் போனஸ் கிடைக்கிற அளவுக்கு உங்களோட பெயரும் புகழும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய யுக்திகளை கையாண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றமும், ஆடை ஆபரண சேர்க்கை, மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைய இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர். இன்னைக்கு நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து பேசினாவே போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாம். அதே போல் இன்னைக்கு அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றங்கள் உண்டு. சொந்தமாக தொழில் செய்வர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. புதிய புதிய அமைப்பாற்றலும் புதிய நட்புகள் மூலமாக எதிர்கால திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கு காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளுன்றமே யார் யார்கிட்டலாம் உதவி கேட்க வேண்டும், உதவிகள் நாட வேண்டும்ன்றதில் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு போய் சந்தித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அதன் மூலமாக நிறைய நன்மைகள் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா 9 நம்பரும் இன்னைக்கு உங்க வீட்டு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் முனியப்பனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சகல விதமான நன்மை முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி அமைய இருக்கிறது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு காலகட்டங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறனால எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுத்தினாவே போதும், மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். தொழிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களாகட்டும் வேலையில் இருப்பவர்களாகட்டும் உங்களுக்கு நல்ல புகழும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்னைக்கு நீங்கள் வராகி அம்மனையும் மற்றும் சிவனையும் வழிபாடு செய்வது சகல விதமான நன்மை முன்னேற்றத்தை அடையலாம். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து தொழிலில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு போராட்டமான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் உங்களோட மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அந்த ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு வெற்றி கனியாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு மூலமாக நல்ல ஆதாயங்கள், நல்ல செய்திகள் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வலுவும் பலமும் நல்ல ஒரு பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 100 செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன ஒரு செயல்பாடுகள்னா வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுறது இந்தமாரி விஷயத்திலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட்டு கொடுத்து பேசுவது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மை முன்னேற்றத்தை அடையக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்கள் ராசியிலே சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ராசிக்குள்ள சந்திரன் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகமாக தூண்ட ஆரம்பிக்கும். இந்த ஆசைகள் தூண்ட ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்கால திட்டங்கள் என்ன, நாம் எப்படி செய்யணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் மேலே கவனம் செலுத்தி அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கு என்ன வழியும்ன்றது புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பாடல் இயற்கையாகவே உங்களுக்கு இன்னைக்கு வரும். ஆனால் இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மருத்துவமனை செலவுகள் திடீர் வெறிய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் தொந்தரவுலாம் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகன பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்னைக்கு நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பண வருவாய் மனதிற்கு நிம்மதி நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படிலாம் நம்ம செயல்படுத்தணும், எப்படிலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும், நகை ஆபரணம் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி அமையிருக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அன்னதானம் கொடுப்பதோ அல்ல அன்னதானத்துக்கு சேவைகள் செய்வதன் மூலமாக சகல விதமான நன்மை முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். குறிப்பாக டெய்லரிங் தொழில் இருக்கிறவங்க, ஜவுளி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்னைக்கு நீங்கள் சிவனை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும்.